ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 21 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். டாக்டர் வந்துட்டு இது மாதிரி சொல்கிறாங்க, அபிராமி அம்மாவுக்கு ஹார்ட்டில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது, இதனால் அவங்களுக்கு ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்பவே ஷாக்கு. கார்த்தி நேராக அவங்க அம்மா வந்து பார்க்குறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து நேராக கார்த்தியை பார்த்து வாப்பா கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களை இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஹாஸ்பிட்டல்லையே வச்சுருந்தா அபிராமிக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், அதனால் வீட்டுக்கு போகிறதும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நம்ம பழைய வீட்டுக்கு போனோம்ல, அங்கே போன பிறகு தான் இந்த மாதிரி கெட்ட சம்பவங்கள் நடக்குதோ அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்துச்சு, அதனால் நம்ம பழைய வீட்டையே மாற்றி வச்சுட்டு அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, எந்த வீடுமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை ஃபஸ்ட் டைம் கார்த்திக் வந்துட்டு ஒரு பெரிய அவார்ட் வாங்கினார்ல, அப்போ கூட ஒரு வீட்டில் இருந்தீங்களே நீங்கள் எல்லாருமே, அந்த வீட்டுக்கு நான் போனது கிடையாது, ஆனால் அந்த வீட்டில் தான் மறுபடியும் தங்கலாம் அப்படின்னு கார்த்திக் சார் வந்து முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, அதுவும் நல்லது தான் தீபா, அந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடு, அங்கே இருக்கும் பொழுது பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இன்றைக்கி ஈவினிங் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம், அது வரைக்கும் நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு என்னப்பா ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாத என்ன, நான் கண்டிப்பாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி தீபாவை வெளியில் கூப்பிடுறாரு. அப்போ அபிராமியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா அபிராமி, உன்னை நான் பார்த்துட்டேன், நான் இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போகணும், ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஒருவேளை நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு அவருக்கு வந்து சந்தேகம் வரும், அதனால் உன்னை நான் பார்த்துட்டேன், நான் நேராக வீட்டுக்கு போகிறேன், அவர் தாங்கிக்க மாட்டார் உனக்கு ஒரு இப்படி விஷயங்கிறதோட, நீ வந்துட்டு கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஒரு கல்யாணம் வச்சுருக்கேல்ல, நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி அவருக்கு தெரியக்கூடாது, உனக்கு உடம்பு சரியாகட்டும், ஏன்னா அவருடைய கோபத்தை பற்றி உனக்கு தெரியும், அவருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்துடுவார் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு நீங்கள் அப்பா கிட்டே எதுவும் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அபிராமியோட அம்மாவும், சரிம்மா நீ உடம்ப பத்திரமா பார்த்துக்க, எதுக்கும் கவலைப்படாத, கார்த்திகையும் தீபாவும் நீ நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்புறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா தீபா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் பொண்ணை பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணுக்காக நீங்கள் ஒரு பொழுது தான் சாப்பிட்றேன்னு கூட கேள்விப்பட்டேன், நீங்கள் எல்லோரும் இந்த அளவுக்கு கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கும் பொழுது நான் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதோட உன் தாத்தாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், அந்த மனுஷன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுவார், அப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும், சரி பாட்டி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நாங்கள் அத்தையை பத்திரமா பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அத்தை வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால் அத்தைக்கு கண்டிப்பாக எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நிம்மதியாக போங்க, ஏதாவது முக்கியமான விஷயம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறோம், இந்த வாட்டி கால் பண்ணாமல் இருந்த மாதிரி அடுத்த வாட்டி நாங்கள் கால் பண்ணாமல் இருக்க மாட்டோம், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும், சரி கார்த்தி போயிட்டு வரேன்ப்பா, அம்மாவை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி கவலைப்படாதீங்க, அம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, கார்த்திக் சார் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, பாட்டி டக்குன்னு வந்ததுனால விஷயத்தை மாற்றினீங்க, சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன் சார் என்னாச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபா அம்மாவோட இதயத்தில் இன்னுமே ஆபத்து இருக்கான், அம்மாவுக்கு வந்துட்டு ஷாக்கிங்கான நியூஸ் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும்னு மட்டும் யோசிங்க, அந்த ரியாவை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த ரியா என்கிட்ட என்ன சவால் விட்டுட்டு போனான்னா, நான் கண்டிப்பாக மறுபடியும் இங்கே வருவேன், உங்களால் தடுக்க முடியாது, நான் வந்துட்டு மறுபடியும் ஆனந்தோட ஒய்ஃபாக நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனான்,
அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க கார்த்திக் சாரு, அவள் பாட்டுக்கும் புலம்பிகிட்டு இருக்க போகிறா, நமக்கு என்ன, நீங்கள் பாருங்கள், ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் பொருத்தம். ஆனந்த் தான் ரியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டாருல்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கவலை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டில் இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காது, அத்தை வந்து நிம்மதியாக இருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு நான் போயிட்டு அத்தைக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்திக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நம்ம எதையுமே அம்மாக்கிட்டேருந்து மறைக்க முடியாதே, நம்ம ஏதாவது சொல்ல போய் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நம்ம தீபா நேராக அவங்க அபிராமிகிட்ட போனதோட அபிராமி தீபாட்டை கேட்குறாங்க, என்ன தீபா, கார்த்தி உன்னைய கூட்டிகிட்டு போனானே, என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லத்த, இது மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வரீங்கள, உங்களை தடபுடலாக வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கார்த்திக் சார் வீட்டுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, கார்த்தி ஆசைப்பட்றான்னா அது மாதிரியே பண்ணு. நான் 5 நாளாக ஹாஸ்பிட்டல்லையே கடந்தேன்னு, அதனால் கார்த்தி ரொம்ப சங்கடப்பட்டு போயிருப்பான், அதனால தான் என்னைய சந்தோஷமாக வரவேற்கணும்னு நினைக்கிறான் போல். நீ கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு. தீபாவும் சிரித்த, நான் போய்ட்டு வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன், கார்த்திக் சார் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அபிராமியும் சரிமா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா நேராக வீட்டுக்கு போகிறாரு. தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு காலையிலே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு வீட்டில் எல்லா பக்கமும் சாம்பிராணி புகை போடுறாங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலையும் வீட்டு வாசலில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஐஸ்வர்யா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு, ஆரம்பத்தில் நம்ம இறந்த வீடு, திடீர்னு ஒரு பிரச்சனைனால ரெண்டாவது வீட்டுக்கு மாறணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பிரச்சனைங்கிறதுனால மூணாவது வீட்டுக்கு மாறணும், அதுக்கப்புறம் அங்கேயும் பிரச்சனைங்கிறதுனால இப்போ பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம், இந்த வீட்லேயும் எதுவும் பிரச்சனை நடக்கக்கூடாது கடவுளே அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சாமிக்கிட்டே வேண்டுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி வந்து கேட்குறாங்க, ஐசு எப்பவும் போல் இந்த வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான், வீட்டுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் இப்போ தான் குளித்தேன், எங்கே நான் வேலை பார்க்குறது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எப்போவுமே நீ குளிச்சுட்டு மீனுக்கிட்ட திடீறதுக்கு மட்டும்தான் லைக்கு, வீட்டில் உள்ள பொறுப்புகளை மருமகளை நீ என்றைக்கு தான் செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, நான் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக எல்லா வேலைகளையும் செய்வேன், என்னை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா உன்னை யாருமா திட்ட போகிறா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, கெஸ்ட்டாக வந்திருக்கிறவளை எதுக்கடி வேலை வாங்குற அப்படின்னு. ஐஸ்வர்யாவோட கையில் கோலமாவை கொடுத்துட்டு கொண்டு போய் கோலம் போடு அப்படின்னு சொல்ல மீனாட்சி சிரிக்கிறாங்க. மைதிலி கேட்குறாங்க, ஏன் மீனாட்சி சிரிக்கிற அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இவளுக்கு ஒரு கோடு கூட போட தெரியாது, இவளை நீ கோலம் போட சொல்கிறியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலி சிரிக்கிறாங்க, என்ன இவளுக்கு கோலம் கூட போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, சிரிங்கடி சிரிங்க, இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும், எனக்கு தான் நல்லதாக நடக்கும், கண்டிப்பாக மைதிலி ஒன்றே இந்த வீட்டை விட்டு துரத்துறேன், அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் மகாராணி ஆகிடுவேன் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவுக்கு நேராக அவங்க அம்மா ராஜேஸ்வரி கால் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா. அப்போ அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டுட்டு வீட்டு முத்தத்தை வந்து பார்க்குறாங்க. நம்ம மீனாட்சியும் மைதிலியும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் கோலம் போடுறதில் யாராவது போட்டி போட முடியுமா, உங்களை மாதிரி யாருமே கோலம் போட முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க, என்ன தீபா வீட்டில் கோலம் போடும் பொழுது கோல போட்டியிலலாம் நீ தான் ஜெயிப்ப, நீ ஏன் மீனாட்சியை பாராட்டுறேன்னா கண்டிப்பாக மீனாட்சி ரொம்ப திறமையான ஆள் தான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா மீனாட்சி அக்காவை விட அதிகமாக யாராவது கோலம் போட முடியுமா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, போதும் போதும் என்னை கிண்டல் பண்ணது, அத்தை வந்துடுவாங்க சீக்கிரம் வேலையை பாருங்க அப்படின்னு. அப்போ தீபாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டுட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு மீனாட்சி வந்து தீபாட்ட கேட்குறாங்க, தீபா அத்தை வரதுக்காக எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணிட்டு வா, ஸ்வீட்ஸ் எல்லாம் முக்கியமாக ரெடி பண்ணிட்டே இல்லை, ஆரத்தி தட்டெல்லாம் ரெடியாக தானே இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரி தீபா
அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, என்ன மீனாட்சி, மூத்த மருமகளா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறியா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, தீபா வந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக தான் எடுத்து வச்சுருப்பான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு பிசாசு இருக்குல்ல, அது ஏதாவது கெடுதல் பண்ணி விட்டுரும், அதுக்காக தான் பயத்தில் ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்ட மைதிலி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, பரவாயில்ல, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தீபா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அக்கா எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்கிறாங்க, உன்னுடைய பர்ஃபெக்ஷனில் யாருமே வந்துட்டு அடிச்சுக்க முடியாது தீபா அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ ஆனந்த் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேராக மீனாட்சிக்கிட்ட, மீனாட்சி என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, உங்களை மன்னிக்காமல் இருந்திருந்தா இன்னர் அந்த வீட்டில் நான் இருப்பேனா அப்படின்னு. மீனாட்சி ஆனந்தை பார்த்து கேட்க, அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, மீனாட்சி நான் உனக்கு யாருமே செய்யக்கூடாத ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கேன், வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளும் என் மனைவி தானு சொல்லி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன், தகாத வார்த்தைகளில் உன்னை நான் திட்டியிருக்கேன், அந்த கொடுமையில் தான் நீ தாலியை கட்டி வீசிட்டு போயிருக்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், மீனாட்சி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, எனக்காக ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்னங்க அத்தை என்ன சொன்னாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாதானே அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காகவும் என் ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் தான் நான் அவங்கள மறுபடியும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, என்னை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லியே தவிர்த்து அந்த தாலியை நான் என் கையால் போடணும்னு ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாட்சி ஆனந்தை சாமி ரொம்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆனந்த் அந்த தாலியை எடுத்து நம்ம மீனாட்சியோட கழுத்தில் போட்டு விடுறாங்க. இதை வந்து நம்ம தீபா பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக ஆனந்தோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ நம்ம ஆனந்த் வந்துட்டு மீனாட்சியோட கழுத்தில் உள்ள தாலிக்கு வந்து குங்குமத்தை வச்சு விடுறாரு, மீனாட்சியோட நெத்திலையும் வச்சு விடுறாரு. இதை பார்த்துட்டு தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒருவேளை பிரச்சனை எல்லாத்துமே சரியாகிட்டு வருது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு அங்கே நின்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுகளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி திமுரு, அதான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுல, தாலியை கேட்டு தூக்கி வீசின பிறகு இதுவளுக்கு திமுரு அதிகம் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தீபா வந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் அவங்க நிம்மதியாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நீ என்ன பண்ணுற, இன்னுமே ஆனந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏன் புருஷனுக்கும் அருணுக்கும் என்ன வந்துட்டு சமம் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, பார்த்துக்கம்மா, அடிக்கடி அருண் வேற எங்கேயோ போயிட்டுருக்காரு, கேட்டால் வேலை வேலைன்னு சொல்கிறாரு, உன் வாழ்க்கையும் இதே மாதிரி வந்துட்டுன்னா கண்டிப்பாக அருண் உன்னை விரட்டி அடிச்சிருவார், மீனாட்சி மேலே எந்த தப்பும் இல்லை, அதனால் மீனாட்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டான் அத்தியோட ரெக்வஸ்ட்டுனால, ஆனால் ஓ மேலே தப்பு நிறையா இருக்குது தெரியுமில்ல அப்படின்னு. ஓ கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு பொட்டு பிடிக்க எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அருண் அந்த இடத்துக்கு ஃபோன் பேசிக்கிட்டே வராரு, என்னம்மா இந்த வர்ற ஒரு 5 நிமிஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மைதிலையும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க, பாத்தியா அருண் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம தீபா போயிட்டு ஐஸ்வர்யா போயிட்டு நேராக அருணோட ஃபோன் அப்படிங்க, ஏய் யார் ரீனி அப்படின்னு கேட்க, அப்போ அங்கேருந்து ஒரு மேடம் பேசுகிறாங்க, ஹலோ யார் மேடம் நீங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ யார் ரீ ஃபஸ்ட்டு, யாரடி என் புருஷங்கிட்ட பேசுகிறதுக்கு நீ யாரடி அப்படின்னு கேட்க, அப்போ அருண் டக்குன்னு ஐஸ்வர்யாவை ஓங்கி அரைஞ்சி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஆனது எப்படி மீனாட்சிக்கு துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்களா அருண் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு அட்டுச்சேன்னு வச்சுக்கேன், ஏன் கண்ணை பழுத்துரும், நான் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாமல் நீ தேவையில்லாமல் வாய் விடாத, இவங்க ஃபாரின் கிளைண்ட்டு, இவங்களுக்கு தமிழ் பேசுறது ரொம்ப பிடிக்கும், இவங்க கிட்ட தான் 500 கோடிக்கு நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், கொன்னுடு வண்டி உன்னைய அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா நேராக அருணை பார்த்து, என்னங்க உங்கள் மேலே நான் சந்தேகப்படலை, ஆனால் தோ இருக்காங்களே அந்த மைதிலையும் மீனாட்சியும் அவங்க ரெண்டு பேர் தான் குழப்பி விட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு டக்குன்னு அருண் சொல்கிறாரு, ஏன்னா உனக்கு சொந்த புத்தி இல்லை, அதான் அடுத்த ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டு நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு மரியாதையாக வீட்டில் கூட மாட அவங்களுக்கு உதவி பண்ணு, அதை விட்டுட்டு அவங்கள குறை சொல்கிற வேலை வச்சுக்காத, மற்ற வேலை இல்லைன்னா இப்படி தான் தெண்டமாக ஏதாவது பிரச்சனை உண்டாக்க தோணும் உனக்கு அப்படின்னு. இது கேட்டதோட
மைதிலி செம்மையாக சிரிக்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இவளுக்கு வேணும் தான் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, பாவம் நம்மளால் தானே அவங்க பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே நடக்காத மாதிரி, நம்ம ரெண்டு பேரும் தான் ஏதோ பிரச்சனையை உண்டாக்கிட்ட மாதிரி பேசுகிறீங்க மீனாட்சி, அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, அது தெரியாத உனக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சி சிரிக்கிறாங்க, சரி ஓகே நம்ம வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி எனக்கு என் புருஷனுக்கும் சண்டையை உண்டாக்கி விட்டுட்டாளுகளே அப்படின்ட்டு கோபமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமியை காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு டாக்டரை பார்க்குறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கார்த்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், உங்கள் அம்மாவை பாதுகாப்பாக பார்க்க வேண்டியது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சார் இதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கார்த்தி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த விஷயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நாங்களும் ஆரம்பத்துலேருந்து அபிராமி மேடத்தோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பல வகையிலும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்களால் எந்த விஷயத்தையுமே சரி பண்ண முடியலை அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சார் இது மாதிரி அவங்க முழுங்க வேண்டிய டேப்லெட்டு எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன டேப்லெட் போடணும் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, டாக்டரும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கார்த்திக்கிட்ட கொடுத்து, கார்த்தி இந்த டேப்லெட்ஸ் எதுவுமே வந்துட்டு அபிராமி மேடம் மாற்றி முழுங்கிடக்கூடாது, கரெக்டாக ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க டேப்லெட் போடணும், இந்த டேப்லெட்டை முழுங்கிறத மறந்தாலும் பிரச்சனை தான் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்திகம், சரிங்க டாக்டர் இதுவரைக்கும் நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து வெளியில் வராரு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி என்னப்பா டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக முழுங்க சொன்னாங்க அதான் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, டேப்லெட்டுனாலே எனக்கு பிடிக்காது கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இந்த டேப்லெட்டெல்லாம் முழுங்கிதாம்மா ஆகணும் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, அதான் எனக்கு உடம்பு சரியாகிட்டே கார்த்தி, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இந்த டேப்லெட்டை போடணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு உள்காயம் இருக்கா, அதுக்காக தான் இந்த டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க, இந்த மாத்திரையை முழுங்காமல் இருக்காதிங்க, கரெக்டாக முழுங்கணும் அப்படின்னு. இதை கேட்ட அபிராமியும், நீ சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேனாப்பா, நான் கண்டிப்பாக இந்த மாத்திரையை முழுங்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அபிராமியை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது நம்ம ஆனந்தும் அருணும் நம்ம அபிராமிக்கு அபிராமியை வரவேற்கிறதுக்காக வீட்டு வாசலில் பெரிய கோலத்தை போட்டிருக்காங்க. ஆனந்தும் அருணும் வெடி வெடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி இதெல்லாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இந்த வீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம 2 வருஷம் ஆகிட்டு இந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் இந்த வீட்டை எதுக்காக தெரியுமா செலக்ட் பண்ணேன், இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுடைய சந்தோஷம் இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், அம்மா உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த வீடு எப்படிப்பா எனக்கு பிடிக்காமல் போகும், இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நம்ம ஃபேமிலி வந்துட்டு சந்தோஷமாகவே இருக்க ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனால் இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம், ஆனால் அங்கேயும் ரொம்ப கஷ்டமாகிருச்சு, இனிமேல் இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக வேணாப்பா, நீ கரெக்டாக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டை அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, அம்மா ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்காமல் போயிருமோன்னு நினச்சேன், ஏன்னா இந்த வீட்டு ரொம்ப பெருசாக இருக்குல்ல அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும்னா இந்த வீட்டால் மட்டும்தான்ப்பா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி வாசலில் வந்து நிற்க, அப்போ நம்ம தீபா போய்ட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து அபிராமிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து அபிராமியை வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அபிராமி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததோட அபிராமி அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. இந்த வீடு முன்னை விட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா இந்த வீடு அந்த அளவுக்கு லக்கியான வீடு அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி நேராக கார்த்திக்கிட்ட, சரி கார்த்தி உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன ரூம் வேணும்னு ஆல்ரெடி பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நாங்கள் எல்லாருமே ஏற்கனவே இருந்த ரூம் தான் அத்தை, ஒன்னன்லி கார்த்திக்கு மட்டும்தான் புது ரூமை அலாட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி வந்துட்டு ஏற்கனவே இருந்தானே அந்த ரூமையே செலக்ட் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா அந்த ரூம் வேணாம், உங்கள் ரூம் பக்கத்துலேயே எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அதுக்கு என்னப்பா, அதான் என் ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ரூம் இருக்கே அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஏன் கார்த்தி அபிராமி பக்கத்துலேயே தங்கணும்னு நினைக்கிறான், இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா
அபிராமிக்கு வந்துட்டு தடபுடலாக சாப்பாடு வச்சு விருந்து பரிமாறுறாங்க. நம்ம அபிராமி சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்து சாப்பிட்டு எத்தனை நாளாயிட்டு ஒத்துமையாக உட்காந்து சாப்பிட மாட்டோமான்னு நான் ரொம்ப ஏங்கி இருந்தேன். வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் கடைசியாக முடிஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கார்த்தி ஆனந்த் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, இந்த விஷயத்த ஆனந்த் அண்ணன்ட்டையும் அருண் அண்ணன்ட்டையும் சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா அவங்களும் அம்மாவுக்கு மகன்கள் தானே, அதனால் அவங்கக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நான் போயிட்டு தூங்குறேன், இங்கே யாரும் புது வீட்டுக்கு வந்திருக்கேன்ட்டு தூங்குறாமல் இருந்துடாதி அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சிரிச்சுக்கிட்டே, அத்தை நாங்கள் எல்லோரும் தூங்குகிறோம், நீங்கள் போயிட்டு தூங்குங்கத்த அப்படின்னு. அருணாச்சலமும், சரி வா அபிராமி, நம்ம வந்துட்டு போவோம், சின்ன பிள்ளைங்க அது ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு, அபிராமியும் போகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கரெக்டாக டேப்லெட் போட்டுருங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் கரெக்டாக போட்டுறேன்ப்பா, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு தீபாட்ட சொல்கிறாரு, தீபா வீட்டில் உள்ள எல்லோரும் எங்கே தீபா அப்படின்னு. அப்போ அபிராமி தீபா சொல்கிறாங்க, ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாரையும் மாடிக்கு கூப்பிடு அப்படின்னு. இது கேட்ட தீபாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீரா வந்துட்டு ஐஸ்வர்யாவோட ரூம் கதவை தட்டுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கதவை திறக்க அப்போ தீபா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இப்போ எதுக்கடி கதவை தட்டினேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, கார்த்திக் சார் எல்லாரையுமே மாடிக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு. இதை கேட்ட ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அருண் கிட்ட போயிட்டு, அருண் ஏதோ உங்கள் தம்பி முக்கியமான விஷயம் பேசணுமா, எல்லாரையுமே மாடிக்கு கூப்பிட்டுருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, எனக்கு என்ன தெரியும், போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. ஐஸ்வர்யாவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க ஒருவேளை ஏதாவது கேம் விளையாடணும்னு கூப்பிட்றாரோ அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இருக்காது, கார்த்தி கூப்பிட்ருக்கான்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தீபா போயிட்டு நீரா மீனாட்சியை கூப்பிட்றாங்க. மீனாட்சி கேட்குறாங்க, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா கார்த்திக் சார் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, உங்கள் எல்லோரையும் மாடிக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. மைதிலியும் ஆல்ரெடி மாடிக்கு வராங்க. அங்கே நம்ம கார்த்தி உட்காந்துருக்காரு, எல்லாருக்குமே ஒரு சேர் கிடக்கு, எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன கார்த்தி கேம் விளாட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, எல்லோருமே சேரில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏன் கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மாவோட உடம்பு இப்போ சரியில்லை அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி இப்போ தானே அம்மாவுக்கு சரி பண்ணிட்டு வந்தோம், அம்மாவுக்கு தான் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லைன்னா இது மாதிரி அம்மாவோட இதயத்துக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கா, இதனால் அம்மாவுக்கு வந்துட்டு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட அருண் சொல்கிறாரு, என்ன கார்த்தி சொல்கிற அப்படி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாண்ணா அம்மாவுக்கு எப்போ வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாமா, ஷாக்கிங்கான நியூஸை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்மளை வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஆனந்த் வந்து ஃபீல் பண்ணுறாரு, கார்த்தி இது எல்லாமே என்னால் தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா இனிமேல் அதை பற்றி நினச்சி எந்த வித பிரயோஜனமும் இல்லை, இதுக்கப்புறம் நடக்க போகிறத தான் நினைக்கிறோம், ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு இந்த பிரச்சனையை சீக்கிரம் சரி பண்ணணும், நீங்கள் யாருமே அம்மா கிட்ட வந்து குரல் உயர்த்தி பேசுகிறதோ இல்லை திட்டுறதோ ஏதாவது கெட்ட விஷயங்களை செஞ்சு அம்மா கிட்டே சிக்கிறதோ அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறதையோ தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. முக்கியமாக ஐஸ்வர்யா அண்ணி உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பல விதத்தில் வீட்டில் பிரச்சனைகளை கொண்டாந்துருக்கீங்க, அதனால் இதுக்கப்புறமும் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டுட்டு வரணும்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி முன்னாடி தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், ஆனால் இப்போ எல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, ஏன் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், அத்தை வந்துட்டு நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தோம், என்னை மன்னித்து மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ அது ஒரு நன்றிக்கடனாக தான் நான் பார்க்குறேன், அதனால் நான் கண்டிப்பாக எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் இதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் தீபா மறுநாள் காலை நேராக கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு தீபாட்ட, தீபா எங்கள் கோயிலுக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாங்க அத்தை வீட்டுக்கு வந்த பிறகு கோயிலில் போயிட்டு விளக்கு போடணும்னு நினச்சேன், அதான் விளக்கு போடுறதுக்காக முருகன் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. தீபாவும் கார்த்தியும் சேர்ந்தே நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு
கார்த்தி வந்துட்டு நேராக சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம கார்த்தியோட ஒரிஜினல் அம்மா சரஸ்வதி. அவங்க வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக சரஸ்வதியை பார்த்துட்டு யாரும்மா நீங்கள் அப்படின்னு கேட்க, அப்போ சரஸ்வதி சொல்கிறாங்க, கார்த்தி என்ன தெரியலையாப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, நீங்கள் யாரும்மா அப்படின்னு. அப்போ சரஸ்வதி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு உனக்கு தெரியும்ப்பா, நல்லா ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, என்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு சரஸ்வதி சொல்கிறாங்க, இல்லை உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என் பேர் கார்த்தி அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஓ உன் பேர் கார்த்தியா, இல்லை எனக்கு முருகன்னு ஒருத்தனை தெரியும், அதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, கார்த்திக் சார் யார் சார் அது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, யாருன்னு தெரியல தீபா, என்னை பார்த்துட்டு முருகன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி சார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த அம்மா நேராக மறுபடியும் தீபாவை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருமா, நான் சொல்கிறேன் என்ன தப்பை நினச்சிக்காத, அந்த பையனோட அம்மா பேர் என்ன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அபிராமி. ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ சரஸ்வதி சொல்கிறாங்க, அபிராமியா நாச்சியாவா அவ பேர் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் நாச்சியா தான் பேர், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தான் கார்த்தியோட அம்மா அப்படின்னு. இது கேட்டு தீபாவுக்கு ஷாக்கு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பேர் சரஸ்வதி, நீ வேணும்னா அருணாச்சலத்துக்கிட்ட கேட்டுப்பார் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தீபாவுக்கு அதிர்ச்சி, என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்தி கூட போகிறாங்க. கார்த்திக்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் அருணாச்சலத்துக்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு நம்ம தீபா நினைக்கிறாங்க. தீபா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக சாமி ரூமுக்கு போயிட்டு, கடவுளே இன்றைக்கி ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க சொன்ன விஷயம் இன்றைக்கி எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, அவங்க சொன்ன விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது, ஏன்னா எங்கள் கார்த்திக் சார் வந்து ரொம்ப பாவம், இந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா அத்தைக்கு வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப பிரச்சனையாகும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக அருணாச்சலத்தை பார்க்க போகிறாங்க. அருணாச்சலம் தீபாவை பார்த்துட்டு, சொல்லுமா ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல வந்தியா, தயங்கி நிற்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, மாமா உங்களுக்கு சரஸ்வதினு யாராவது தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட அருணாச்சலம் ஷாக் ஆகுறாரு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, மாமா இன்றைக்கி சரஸ்வதினு ஒருத்தவங்களை கோயிலில் பார்த்தேன், அவங்க வந்துட்டு அத்தை பேரை சொல்லி அவங்கள உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க, அதோட அவங்க வந்துட்டு அவங்களோட புள்ள பேர் என்னன்னு கூட கேட்டாங்க, எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அவங்க யார் மாமா அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இப்போ அவள் எந்த கோயிலில் இருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு மாரியம்மன் கோவிலில் இருந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அருணாச்சலம் சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, மாமா அவங்க யார் மாமா அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இல்லைம்மா அதை பற்றி என்னால் இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. அருணாச்சலத்தை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அருணாச்சல நேராக சரஸ்வதியை பார்த்துட்டு சரஸ்வதியோட கையை பிடிச்சி, எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்க, சரஸ்வதி சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு என் பிள்ளைய பிரிஞ்சிருக்க சொல்கிறீங்க, என் பிள்ளைக்கு 30 வயசு ஆகிட்டு, இதுக்கு மேலே என் பிள்ளைய எப்படி நான் வந்துட்டு பிரிஞ்சிருக்க முடியும், எங்கேயே நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தீபாவுக்கு ஷாக்கு, என்னது சரஸ்வதியோட புள்ள தான் கார்த்தியா, எதுக்காக மாமா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் இந்த பொம்பளைக்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு இப்போ தான் என் குடும்பம் நிம்மதியாக இருக்குது, இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்போ தான் அபிராமிக்கு குண்டடிப்பட்டு வீட்டில் கொண்டாந்து இருக்குது, தயவு செஞ்சு என் அபிராமியை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு. அப்போ சரஸ்வதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் என் பிள்ளைக்கிட்டேருந்து நீங்கள் இத்தனை வருஷமாக என்னை பிரித்து வச்சுருக்கீங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க, அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு அதுக்கான பதில் இன்றைக்கி உனக்கு கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் எப்படியாவது அபிராமிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், இப்போதைக்கு அபிராமிக்கிட்ட என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சரஸ்வதி சொல்கிறாங்க, இல்லைங்க இதுக்கு மேலே என்னால் வந்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது, நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி நேராக அருணாச்சலம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அருணாச்சலம் நினைக்கிறாரு, அபிராமிக்கு ஏற்கனவே முடியாமல் இருக்குது, இந்த நேரத்தில் இவ வேறு இப்படி ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனையை சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகிருமே, நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அருணாச்சலம். ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இது வரைக்கும் நடந்த ட்ராக்ஸ் எல்லாமே ரம்யாவையும் ரியாவையும் கார்னர் பண்ணி தான் நடந்துச்சு. ரியாவோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ரம்யாவோட பிரச்சனையும் கூடி சீக்கிரம் முடிஞ்சு போகும். ஸோ அடுத்து என்ன பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு நம்ம கார்த்தியோட குடும்பத்துக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.